Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி விழாக் தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறேன். கோலம் போட்டிருக்கேன் கிருஷ்ண ஜெயந்திக்கு. கோலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சமையலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிருஷ்ண ஜெயந்திக்காக ஒரு வெண்ணெய் பானை, புல்லாங்குழல், மயில் தொகை போட்டிருக்கேன். கீழே என்னன்னு பார்க்குறீங்களா? அந்த காலத்தில் பிரம்மனைன்னு சொல்லுவாங்க, பிரம்மனைன்னு வைக்கோலில் பண்ணுவாங்க. அது மேலே தான் புதுசாக பொங்கல் பானையெல்லாம் இருக்குவாங்க. அந்த பிரம்மனை மேலே தான் வச்சுருக்கேன். கோலம் போட்டு முடிச்சுட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற சமையல். மேலே வந்து மாப்பிள்ளை பொண்ணுலாம் ஆஃபீஸ் வேலை பார்க்குறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு லீவு கிடையாது. 5 மணி வரைக்கும் ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணாவை ரெடி பண்ணணும். கிருஷ்ணாவை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பூஜை பண்ணும்போது காமிக்கிறவங்களுக்கு. இப்போ சிம்பிளாக தான் இருக்கார். அதுக்கடுத்து பாருங்கள், சீடை தான் செஞ்சுட்டுருக்கேன். சீடைக்கு வந்து இந்த கப்பில் 1 கப் பச்சரிசி மாவு, கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான். அதை எடுத்து நல்லா ஜலிச்சுட்டு மீடியம் தீ வச்சு நல்லா வறுத்துட்டு நல்லா சூடு ஆகிற மாதிரி, அதாவது தீயவும் கூடாது சூடு இல்லாமையும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வறுத்து அதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கின்னு அதே கப்பில் 1/2 கப்புக்கு கம்மியாக பொட்டுக்கடலை எடுத்து அதே மிக்சியில் பவுட்ரு பண்ணி அதையும் ஜலிச்சு இந்த அரிசி மாவில் போட்டு வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் சீரகம் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வச்சுட்டு ஒரு கடாயில் வெண்ணெய் இருந்தால் போடலாம், நான் வெண்ணெய் இல்லை நெய் தான் போட்டேன். நெய் 1 ஸ்பூன் போட்டு அது உருகட்டன்னு தேங்காய் பால், தேங்காய் பாலும் இதில் வந்து 1/4 கப்பு ஊற்றினேன். இதில் 1/4 கப் தேங்காய் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் லேசாக சூடானதும் எடுத்து இந்த மாவில் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு பதம் பாருங்கள், இப்படி பிசைஞ்சிட்டு இப்போ இதை தான் உருட்டி வச்சிட்ருக்கேன். இதுக்கு மேலே இதை ஆயிலில் போட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். சீடை செய்யும் போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, அரிசி மாவும் அந்த பொட்டுக்கடல மாவும் நல்லா ஜலிக்கணும். அரிசி மாவை வந்து பொன்னிறமாக வறுக்கணும். அது ரெண்டும் கரெக்டாக பண்ணிட்டோம்னா சீடை வெடிக்காமல் அழகாக வரும். அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்களும் ஸ்கூல் போயிருக்காங்க, அவங்களும் ஸ்கூல்லேருந்து வரவும் ஒன்று ஒன்றா செஞ்சு சாமி கும்பிடவும் சரியாக இருக்கும். அவள் பாயசம் செய்யணும், சுண்டல் தாளிக்கணும். இன்னும் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல, செஞ்ச பிறகு பார்க்கலாம். பேத்திக்கு ஸ்கூல் போயிருக்கா, லீவாக இருந்தால் அவள் எல்லாம் நானுன்னு சொல்லிட்டு வருவாள். 3 வருஷத்துக்கு முன்னையே யூடியூப் ஆரம்பிச்சது கிருஷ்ண ஜெயந்தி வீடியோவில். அவள் தான் ஓல்ஸ் போட்டு கொடுத்தா சீடைக்கு. இப்போது ஆடி வெள்ளி வீடியோவில் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தா. எல்லாமே பாட்டி நான் செய்கிறேன்னு வந்து அவ்வளோவே எல்லாமே செய்ய பழகுவாள். இப்போ இல்லை, ஸ்கூல் போயிருக்கா. வெடிக்காமல் நல்லா அழகாக வந்திருக்கு. அழகா வருது. இது பாருங்க, எங்க மகா உருட்டினது எப்படி அழகா முத்து மணி மாதிரியே இருக்குது பாருங்க. இது நான் உருட்டினது, இங்க பாருங்க, குலோப் ஜாம் மாதிரி இருக்கு. அது பெரிய முத்து மணி, இது சின்ன முத்து மணி, அவ்வளவுதான். உருட்டுறதா பெரிய விஷயம், வெடிக்காத மாதிரி பதமா எடுக்கிறது தானே பெரிய விஷயம்.
இல்லடாமோ அது பார்க்கும்போது எப்படி அழகாக ஒரே மாதிரி இருக்கு பாரு, அப்படியே அச்சில் போட்ட மாதிரி. அதுக்கடுத்து தட்டை செய்யலாம்னு, தட்டை செய்ய இந்த கப்பில் வந்து 1/2 கப் கடையில் வைக்கிற பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். மீடியம் தீ வச்சுட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதே போல் 3 ஸ்பூன் உளுந்து வறுத்து வச்சுருக்கேன். இதையும் மிக்சியில் பவுடர் ஆக்கி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஒன்று ஒன்றா என்னென்ன போடணும்னு சொல்கிறேன். 3 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு வறுத்து அதை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஜலிச்சுக்கலாம் இந்த அரிசி மாவில். பெருங்காயத்தூள், உப்பு, மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இருந்தால் நல்லாயிருக்கும். பொடியாக நறுக்கின கறிவேப்பிலை, ஊற வச்ச கடலைப்பருப்பு, வேர்க்கடலை தூள் பண்ணது, பூண்டு பொடியாக நறுக்கினது, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்குவோம். இந்த சுட்ட எண்ணெயும் கொஞ்சம் மண்டு அதில் ஊற்றிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு தட்டி போட்டுக்க வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம அடை தட்டி போட்டுக்க வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. வெறும் மிளகாத்தூள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆயில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். எல்லடை போட்டு முடிச்சாச்சு. சுண்டல் தாளிக்கணும், அவல் பாயாசம் செய்யணும். பேத்திக்கு வந்து ஸ்கூலில் மீட்டிங் இருக்குன்னு அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போயிருக்கான். பொண்ணு மாப்பிள்ளையும் பேத்தியும் ஸ்கூல் போயிருக்காங்க. வர நேரமாகும், இப்படியும் நைட் ஆகிடும் சாமி கும்பிட. கிருஷ்ண ஜெயந்திக்கு பேர பிள்ளைங்களும் ரெடி ஆகிட்டாங்க. வந்தே பண்ணக பூஷண மிருகதரம், வந்தே பசுநாம்பதி, வந்தே சுரேஷாங்க வக்னயன, வந்தே முகுந்த பிரியம், வந்தே பக்த ஜனாஸ்ரயம் சாரதம், வந்தே சோம் சங்கரம், சாந்தாகாரம் முஜகசயனம், பத்மநாபம் சுரேஷம், விஸ்வாதாரம் லக்னசத்ருஷம், மேகவர்ணம் சுபாங்கம், லட்சுமிகாந்தம் கமலநயனம், யோகி பிரத்யான கம்யம், வந்தே விஷ்ணு பவயஹரம், சர்வலோகைக்கநாதம், ஓம் பூர்பவ ஸ்வாஹா, சத்சவிதுர்வரேண்யம், பர்கோ தேவஸ்ய தீமஹி யோ யோ ந ப்ரச்சோதயாத். ஓம் பூர்பவ ஸ்வாஹா தத்சவிதுர்வரேண்யம், பர்கோ தேவஸ்ய தீமஹி யோ யோ ந ப்ரச்சோதயாத்.
கண்ணனுக்கு பிடிச்ச அவல் பாயாசம், சீடை, தட்டை, சுண்டல் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. சந்தோஷமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டோம், கண்ணனை வரவழைச்சோம். நீங்களும் உங்கள் வீட்டு கிருஷ்ணாவை எப்படி வரவழைச்சிங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.